ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஓமப்பொடி. இது வந்து மீதி எல்லா ஸ்நாக்கை விட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், உடம்புக்கும் நல்லது. ஓமம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்தால் கிளியர் பண்ணிவிடும், நல்லா டைஜஸ்ட் ஆகும். எந்த ஸ்நாக் செஞ்சாலும் செய்யாட்டாலும் கண்டிப்பாக ஓமப்பொடி செய்யுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஜலடை எடுத்து வச்சுருக்கேன், அதில் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு என்ன அளவுன்னா 4:1. நான் இப்போ 2 கரண்டி சேர்க்குறேன். 4 கடலை மாவு சேர்த்திங்கன்னா 1 அரிசி மாவு. இப்போ 2 கடலை மாவு சேர்த்துருக்கேன், அதனால் 1/2 கரண்டி அரிசி மாவு. இதை ஃபஸ்ட்டு சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஓமம் பொடிங்கும் போது கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் வந்து எதானு மாட்டிக்குச்சுன்னா நமக்கு சரியாக வராது. அதனால் பொதுவாகவே எந்த பட்சணம் செய்ய ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சுக்கணும் மாவை. அதில் அந்த திப்பி அதெல்லாம் இருந்தால் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். போதும், பாருங்க எவ்வளோ திப்பி இருக்கு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் ஓமம் போட்டு நல்லா மிக்சியில் சின்ன ஜாரில் போட்டால் தான் உங்களுக்கு மசியும். இதுவுமே குறை குறைன்னு தான் இருக்குது, இதுக்கு மேலே இது அரைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய இருந்தால் நல்லா அரைக்கும். இதையும் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றினா அரைப்படவே அரைப்படாது. உங்களுக்கு எவ்வளோ ஓமம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இப்போ அந்த மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றியிருக்கேன், இதை நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு. இது வந்து பெருங்காய தண்ணி. பெருங்காய பொடி போடுறதை விட இந்த நீங்கள் பெருங்காயத்தை வந்து கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி அதை வந்து இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன். இதுக்கு வந்து வெண்ணெய் சேர்க்கலாம், நெய் சேர்க்கலாம், எண்ணெயும் சேர்க்கலாம், எது வேணால் சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கலக்கணும். எப்பயுமே பட்சணங்கள் பண்ணும்போது தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது முதல்லையே. அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாவு போட்டு அதை சரி பண்ணாலும் இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் செய்யணும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஓம பொடியாச்சு சின்ன கண்ணுள்ள இதில் போட்டுக்கலாம். உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன், ஆனால் அது வந்து மேலே எழும்பி வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெய் சூடாகணும், போட்ட உடனேயே வந்து அது மேலே எழும்பி வரணும். அதே மாதிரி எண்ணெயை வந்து மீடியமாக தான் வைக்கணும் ஸ்டவ்வு. ரொம்ப பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வச்சோம்னா கருகின மாதிரி ஆகிடும். அதனால் எந்த பட்சணம் செஞ்சாலுமே மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம செய்யணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகும்போது தான் அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ போட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இது வந்து கரெக்டான இதில் இருக்குது.
இப்ப நம்ம பிழிஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த சத்தெல்லாம் அடங்கிட்டு இப்போ இது ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரெண்டாவதும் போட்டாச்சு. கொஞ்சம் இருக்கணும் இது. எடுத்துடலாம், கரெக்டாக இருக்கு. இப்போ நான் எண்ணெய் சூடாக இருக்குது, ஆனால் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சுக்கிறேன். இது போடும்போதும் நாலு பக்கமும் தெரிக்கும், அதனால் ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஓமப்பொடி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.